நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல பிராணியோட பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதாவது பெட்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாலுமே நம்ம பெட்லவரா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்களில் ஒருவன் மார்லி, மார்லிஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நாயை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதோட பார்ட் டூ தான் இது. இருந்தாலும் இது பார்ட் டூ போறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சிஜி அவங்களுக்காக டீ கப் பொமேரியன் தேடிட்டு இருந்தேன். மற்ற நாயெல்லாம் நான் பார்க்கும்போது எல்லாரோட காலை பார்த்து தான் தேடிட்டு இருப்பேன், பட் டீ கப் பொமேரியன் ரொம்ப குட்டியா இருக்கும். அதனால நான் மற்றவங்களோட மடியை பார்க்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி என்ன பார்க்க ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், என்ன நடந்தாலும் பெண்ணே ஒன்றை விட சாரி டீ கப் பொமேரியன் ஒன்றை விடமாட்டேன் நானும் தேடுத்துன்னு பட் கிடைக்கல. இந்த வீடியோ பார்க்குற யாராவது டீ கப் பொமேரியன் வச்சுருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோட எண்டில் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாய் பார்த்தீங்கன்னா மால்டஸ் டாக். நான் நாயை பற்றி வீடியோ பண்ணலான்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்த வீடியோ இந்த நாய் தான். ஃபஸ்ட்டு நாயே நமக்கு பெருசாக கோப்பேட் பண்ணல சரியாக, இருந்தாலும் ஐயோ போச்சுரா இனிமேல் நமக்கு நாய் பொழப்பு தான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இருந்தாலும் அடுத்தடுத்த எல்லா நாயுமே ரொம்ப க்யூட்டு, இது கூட ரொம்பவே க்யூட்டு தான், செம்மையாக குலைக்கும் பார்த்தீங்களா. இந்த நாயோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஷீப்பெர்கே, ரொம்ப அமைதியாக இருந்தது நாய், ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாய் பார்த்தீங்கன்னா ஜாக் ரசல். இந்த நாய் இப்போது ரீசெண்டாக என்னென்னு தெரில, நம்ம ஊரில் ஆனால் நிறைய பேர் இந்த நாய் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இந்த நாய் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம நாட்டு நாய் மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியாகவே இருக்கும், பெருசாக ரொம்ப ஹைட் வராது, நல்ல நாய், செம்மையாக இருக்கும். ஆனால் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தது எனக்கு. இந்த நாய் பார்த்திங்கன்னா போர்ச்சுகஸ் பொடிகோ என்ன பேரோ. இந்த நாய் சிக்னலில் தான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எடுக்க முடியல, ஏன்னா சிக்னல் போட்டாங்க உடனே கிளம்பிட்டாங்க. சரினு அவங்கள அப்படியே அடிச்சு ஃபாலோ பண்ணி நானும் போயிட்டே இருந்தேன், பின்னாடியே கிடைக்கவே இல்லை. கடைசியாக பார்த்தா அவங்க ஒரு ஷார்ட்கட்டில் உள்ளே போயிட்டாங்க, அந்த சைடு சைக்கிள் வர உள்ளே வர. சரினு அப்புறம் அந்த பக்கமாக சுற்றி வந்து பார்த்தேன், அங்கேயும் வீடியோ எடுக்க முடியலை. வா, இந்த நாய் செம்மையாக இருக்குல்ல பா, எங்கடா மூஞ்சே காடா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம க்யூட்டுங்க இந்த நாய். இந்த நாய் பேர் பார்த்தீங்கன்னா சார்பே, இது ஒரு சைனா நாய், அதான் ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது, செம்மையாக இருந்தது. ஓனர் ரெண்டு பேர் வயசானவங்க தான் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டான், ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த நாய் இரு நாயே அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு கிஸ்ஸை போட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த நாய் ப்ரீட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்வா, தெரிலங்க, தப்பாக பிடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதுவும் சைனாவோட நாய், அதுதான் கொஞ்சம் குழப்பமாகவே பேர் வச்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக இருந்தது, ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு. இந்த நாய் பார்த்திங்கன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குமா, இந்த நாய் உண்மையாக அப்படி தான் இருந்துச்சு. நான் என்கிட்ட இருக்கும்போது கூட கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த நாயோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா ஆண்டலூசியன் ஹவுண்டு. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பிட்புல் ரெட்னோஸ்னு ஒரு நாய் இருக்கும், அதே மாதிரி ஃபேஸ் பார்க்க இருந்தது. ஆனால் அது பார்த்திங்கன்னா பயங்கர கட்டையாக இருக்கும், இது கொஞ்சம் நம்ம நாட்டு நாய் மாதிரியே தான் இருந்தது. ஆனால் சூப்பர், எப்பா ஆளை விடவே இல்லைங்க, செம்மையாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அவங்க உட்கார சொன்னாங்க, இது இருந்தாலும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு சரியான செட்டை இருமா இருமா அடிக்காதம்மா அப்படின்னா ஓகே. இந்த நாய் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது, நானே பயந்துட்டேன், என்னடா உடம்பு ஃபுல்லெல்லாம் முடி அவ்வளோவா இல்லை, ஆனால் மூஞ்சில் மட்டும் நிறையா முடி இருக்குன்னு பார்த்தேன். பார்க்க தான் பயங்கரமாக இருந்துச்சு, ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை, பெருசாக பயந்துக்கிட்டே போய் தொட்டேன், ஆனால் ஒன்றுமே பண்ணல, செம்மையாக இருந்தது. அது மூஞ்ச பார்க்க தான் செம்மையாக இருந்துச்சு. இந்த நாய் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இருந்தாலும் ரொம்ப நேரம் இருக்க முடியல, நாயோட ஓனருக்கு டைம் ஆச்சு, பாய் சொல்லிட்டாப்ல. இந்த நாயோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா பெம்ப்ரோக் வெல்ஸ் கோர்கி, செம்ம க்யூட்டுங்க இந்த நாய், ரொம்ப குட்டியாக காலெலாம் நம்ம ஊரில் குட்டையாக இருக்கும் அது மாதிரியான நாய். ஆனால் முடி பார்த்திங்கன்னா நிறையாவே செம்மையாக இருந்தது, அவங்க பாட்டுக்கு விளையாண்டுருந்தாங்க, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கவே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. இந்த நாயோட ப்ரீட் பார்த்திங்கன்னா இது யூஎஸ் பிட்புல் டெரியர், இது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இது ரெட்னஸ்னு சொல்லுவாங்க, ஏன்னா மூஞ்சு அந்த மூக்கு பார்த்திங்களா பயங்கர ரெட்டாக இருக்குது, அதனால ரெட்னோஸ்னு சொல்லுவாங்க. இந்த நாய் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இது கொஞ்சம் டெரரான பையன் தாங்க, பயப்படவே மாட்டாப்புல,
சரி அதுக்கிட்ட வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஓனர் அவங்கனால நாயக்க என்கிட்ட கொடுக்க முடியல, அதனால நானே கேமரா அப்படி இப்படி திருப்பி அரைக்குறையாக மூஞ்சி தெரிய வீடியோ எடுத்து முடித்தேன். இருந்தாலும் எனக்கு ஆனால் லைட்டாக பயம் இருந்துச்சு, தொடக்கூட இல்லை, செம்மையாக இருக்கு பாருங்க. இந்த நாயோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா கோகோனி. இந்த நாய் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு போய் வீடியோ எடுக்கும்போது உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்பவே டல்லாக இருந்தது. இது ஒரு பாட்டி தான், வயசானவங்க தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய டைம் அந்த ஏரியாவிலே தான் சுற்றிட்டு இருக்கோம். இந்த நாயோட ப்ரீட் பார்த்தீங்கன்னா கவாலியர் கிங். நமக்கு என்ன எல்லாருக்குமே வந்து நாய் குலைச்சா பயப்படாதான் தோணும், ஆனால் இது மாதிரி நாயெல்லாம் பாருங்களேன் என்னதான் குலைச்சாலும் அதை கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கு, செம்ம க்யூட்டாக இருக்கு. எனக்கு செம்ம சிரிப்பா இருந்தது அது குழந்தை இரு நாயா நீ வேற அப்படின்ட்டு. ஆனால் லாஸ்ட் வரையும் குலைக்கிறதே நிறுத்தல. இந்த நாய் பார்த்தீங்கன்னா இஸ் நவுஷர். இதோட பெரிய நாய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு இது மூஞ்சில் மட்டும் முடி அதிகமாக இருக்குன்னு எல்லாம் அந்த நாய். இது வந்து அதோட மினியேச்சர், செம்மையாக இருந்ததா. அதுவும் குலைக்கவே இல்லை, இதுவும் குலைக்கவே இல்லை, ரெண்டுமே வந்து செம்மையாக விளையாட்டு நாய் தான். அது கூட கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. இதுங்க ரெண்டுமே சரியான செட்டைகள். ஆஹா, நம்மளே தள்ளி விடுது பா, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இவங்க ஓனரை வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க, நாய் கேட்டேன் கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க. அப்படியே வாங்கி கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே பாரு, அங்கே பாருங்க நாய அப்படின்னா கேட்கவே மாட்டேங்குது. இந்த நாய் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் புல் டெரியர். இந்த நாயை இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா நானே ரொம்ப ரேராக தான் பார்த்தேன் இந்த நாய். நான் நாயை பற்றி வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இதை நான் பார்த்துருந்தேன், சரி கண்டிப்பாக இந்த நாயை பற்றி வீடியோ போட்டு ஆகணும்னு தேடுத்தேன்னு கடைசியாக கிடச்சிருச்சு. செம்மையாக இருக்குது பாருங்க, பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே சூப்பரான நாய் இது. இந்த நாயோட ப்ரீடு பார்த்தீங்கன்னா டாய் பாட்டில். இது பற்றி ஒன்றுமே சொல்ல, அது பண்ணுற சேட்டையை மட்டும் நீங்கள் பாருங்க. கட்டுக்கு சிறுசாக இருந்தாலும் காரம் பயங்கரமாக இருக்கும்பாங்களா, அதுக்கு இது மாதிரி தான் எக்ஸாம்பிள் இதுதான். இங்கே என்னாவும் ஒரு ஆட்டம்ப்பா. ஸோ பொம்மை ஏதோ நம்ம சின்ன வயசுலலாம் ஷூவில் வந்து ஒரு பிபி சவுண்டு வரும்ல இப்படி நடக்கும்போது, அது மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, பொம்மையில் பிபி வச்ச மாதிரி. இந்த நாயோட ப்ரீட் பார்த்திங்கன்னா மினியேச்சர் பின்ஷேர். நல்லா இருக்குல்ல, நாயோட சைஸ் எவ்வளோதான், எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க ரெண்டு நாய் வச்சுருந்தாங்க. இது நிறைய இடத்துல வந்து இந்த நாய் வந்து தனியாக யாருமே வளர்க்க மாட்டாங்க, ரெண்டுமே ஜோடியாக தான். இவன் வந்து அந்த செவலப்பையன் அவன் எதுவுமே பண்ணல, கருப்பன் தான் கொஞ்சம் கோபக்காரனாக இருக்கும், அவன் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சத்துக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணால் இவன் தான் ஐயோ அப்படி இருந்துச்சு, கொஞ்சம் பயம் காட்டினாப்ல அவர். இந்த நாய் பார்க்குறதுக்கு சின்ன பெரிய நாயோட குட்டி மாதிரி இருக்குல்ல, இதுவே பெரிய நாய் தான், இதுக்கு மேலே இது வளரவே வளராது. இந்த நாய் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டஃபோர்ஷயர் டெரியர். பா முரட்டாக இருக்குல்ல, இது வந்து பார்க்க பிட்புல் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது கிடையாது. இது செம்மையாக ஆக்டிவாக இருந்ததுங்க இந்த நாய், செம்ம சேட்டை. ஓனர் அவுத்து விட்டதுமே சரியான ஆட்டம், இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் விளையாடும் பாருங்க இது. ஆஹா பா ஜம்பா பாருங்க, ஓனர் என்ன சொன்னாலும் கேட்டதுங்க, செம்மையாக இருக்குது, விளையாட சொன்னால் விளையாடுது, கொஞ்சம் அமைதியாக உட்கார் அப்படின்னா உட்காந்து, சரி நம்ம ட்ரை பண்ணலாமேன்ட்டு அடுத்து நம்ம கேட்டால் உடனே பிடிச்சிருச்சு, விட மாட்டேன்ருச்சுங்க பா. என்ன ஆளே அடித்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கு பாருங்க, செம்ம ஸ்ட்ராங் இது, செம்ம பவர். இந்த நாய் பார்த்தீங்கன்னா லேப்ரடார். இந்த நாய் வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நம்ம ஊர்லலாம் இந்த நாய் பக்கத்துலேயே போக முடியாது ஓனர் தவிர, அப்படி இருக்கும். இந்த நாயின்ல இந்த வீடியோவில் பார்த்த நிறைய நாய் வந்து பிட்புல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனரை மற்றவங்களும் பக்கத்துலேயே விடாது ஓனரை தவிர. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நாயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வளர்க்குறாங்க. இப்போ ஓனர் என்ன சொன்னார்னா, நாயை நாயின்னு கூப்பிட்டாப்ல பேசி வரவே இல்லை, கடுப்பே அட நாயை சோறு போடுற நான் கூப்பிட்றேன் வரமாட்டியா அப்படின்ற மாதிரி ஏதோ கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இட்டாலியன் பெருசாக தெரியாது, சுத்தமாகவே தெரியாது, ஏன்னா சுச்சுவேஷனுக்கு லாங்குவேஜ் கிடையாதா, ஸோ அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நானே கெஸ் பண்ணேன். இந்த நாய் தான் இந்த வீடியோட கடைசி நாய். இதோட பார்ட் 3 வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள்.
இந்த வீடியோட எண்டில் அப்படியே ஃப்ரீ அட்வைஸை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்களில் ஒருவன் மார்லி, மார்லிஸ் மேன்லி என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காமல். இந்த வீடியோட ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணியோட பிரியர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அதாவது பெட்லவர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உண்மையாலுமே நம்ம பெட்லவரா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மற்ற விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஆடு மாடு இது மாதிரி உள்ளது எல்லாமே வந்து மனிதர்களோட உதவி இல்லாமல் அதனால் உயிர் வாழ முடியும். அதாவது காட்டில் எங்கெங்கே போய் இலதெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். ஆனால் நாய் பார்த்தீங்கன்னா மனுஷங்க சாப்பிட்ற அதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு. அதனால மனிதரோட உதவி நாய்க்கு ரொம்பவே தேவைப்படுது. நிறைய பேர் சொல்லலாம் நாய் வந்து மனுஷங்க சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுது, கழிவு தான் சாப்பிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம், நிறைய அறிவாளிகள்னு கூட சொல்லலாம். இப்போ நாய் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு இருக்கும்போது எந்த கழிவுமே சாப்பிடாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்ற போது தான் கழிவு சாப்பிடும். அதே மாதிரி மனிதர்களும் சொத்துக்கே வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் கண்டிப்பாக மற்ற விலங்குகளோட கழிவை சாப்பிட்ற நிலைமை கண்டிப்பாக வரும். ஏன்னா பசி ருசி அறியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாய் பிடிச்சிருக்கவங்க நிறைய பேர் வந்து என்னால் நாயை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு வளர்க்கவும் பிடிக்கும், ஆனால் என்கிட்ட இடம் இல்லை, எங்கள் வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வீட்டுக்கு வெளியில் ஏதாவது ஒரு மரத்தடி பக்கத்தில் ஒரு ரெண்டு டப்பா எடுத்துங்க, அதில் வந்து ஒன்றில் தண்ணி ஒன்றில் வந்து நீங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சாதம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுற சாப்பாடை கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் வெளில வந்து அந்த டப்பாவில் கொட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் உள்ள நாய்ங்க எல்லாமே சாப்பிட்டு அதை உயிர் வாழும். நாய் மட்டும் இல்லை மற்ற பறவைகள் எல்லாமே அதை சாப்பிட்டு உயிர் வாழும். உண்மையாலுமே விலங்குக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நாய் மேலே உண்மையான அக்கறை உள்ளவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கே அறியாமல் ஒரு சில தவறுகள் என்னென்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே அதுக்கான சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடோ பிஸ்கட்டோ இது மாதிரி விஷயம்லாம் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் என்றைக்குமே வந்து நாய்களுக்கு சாப்பாடு கொடுக்காதுங்க. ஏன்னா நாய்கள் ரொம்ப விசுவாசமான ஒரு விலங்கு. அதனால் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அது வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ஏதாவது மரத்தை கட்டியில் அது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மரத்துலேயே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், நல்ல அடுத்த நாள் ரோட்டுக்கும் வராது, ஆக்சிடென்ட் ஆகுறதை தடுக்கலாம். முக்கியமான விஷயத்துக்கு வரேன், பெட் லவர்ஸ். பெட் லவர்ஸ்லாம் யாராக நினச்சிட்டு இருக்கோம்னா, நிறைய பேர் வந்து தன்னோட ஒரே ஒரு நாய் மட்டுமே வளர்த்துக்கிட்டு ஒரு நாயோ ஒரு பூனையோ இது மாதிரி ஒன்றை வளர்த்துக்கிட்டு நானும் பெட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான பெட் லவர் என்னன்னா பெட்டு, அது மாதிரி செல்லப்பிராணிகள் எதெல்லாம் வந்து உதவி தேவைப்படுது. ஒரு நாய் இப்போ ரோட்டில் அடிப்படுது, சாப்பாடே இல்லாமல் நாய்ங்க சுற்றிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன உதவி தேவையோ அதுக்கான உதவியை பண்ணுறவங்க தான் பெட் லவர். இப்போ எல்லாருமே தன் நாயை வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு வளர்க்க முடியாது, சரி அப்படியே வளர்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன்ல, ராகவி, ரெண்டு பேருமே வந்து தான் வீட்டில் அவ்வளோ நாய் 10 நாய்க்கு மேலெல்லாம் வளர்ப்பாங்க, அது மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. எங்களை ஒரே ஒரு நாய் மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டு மற்றது எல்லாமே நாய் வந்துச்சுன்னா கல்லை விட்டு அடிக்கிறது, இல்லைன்னா புல்லட் பண்ணி வரும்போது எவன்டா இடம்னு உழைச்சி தள்ளுறது, இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு கேட்டால் நான் பெட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான பெட் லவர்னா எல்லா அனிமலையுமே கேர் பண்ணுறவங்க தான் உண்மையாலுமே பெட் லவர். இது எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சவங்க இனிமேலாவது உங்களுக்கு பெட் பிடிக்கும் அப்படின்னா உங்களோடதை மட்டும் இல்லாமல் மற்றதையும் நேசிக்கிற ஒருத்தவங்களாக இருந்தால் மட்டுமே தன்னை பெட்ல வரும்னு சொல்லிக்கோங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு என் நாய் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் ஓகே இது எனக்கு தெரியலையா கொஞ்ச நாள் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்களும் மாறுங்க, மாறி ஆதரவற்ற நாய்களுக்கு ஆதரவு கொடுங்க. மேலும் ஏதாவது நாயை இப்படிலாம் பார்த்துக்கலாம், விலங்குகளுக்கு இது மாதிரி பாதுகாப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் நான் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண வேணாம், உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.